ஸோ ஹேர்ஸ்டைலாக நல்லா இருக்காமல். ஸோ ஹலோ கைஸ், நான் தான் மிஷாலம் நல்லா இருக்கும்னு சொன்னேன். எனக்கு பெரிய சம்பவம் ஆகிட்டு, என்ன சம்பவம் தெரியுமா? எங்கள் அம்மா என்கிட்ட வந்து இடையே இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷலாக உனக்கு சப்பாத்தி போட்டுதாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நினைக்கலாம் என்னடா சப்பாத்தி தானே நார்மலாக போடுறது தானே அப்படின்னு நினைப்பீங்க. எங்கள் அக்காலாம் பார்த்தீங்கன்னா இருந்தால் அடிக்கடி சப்பாத்தி பூரியெலாம் போட்டு தருவாங்க. ஆனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட தெரியாது. அதனால் எங்கள் அம்மா சொன்னாங்க நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். ஆனால் சப்பாத்தி பார்த்திங்கன்னா தீவு மாதிரி பிரிஞ்சிட்டு போயிட்டு அதுலேருந்து சப்பாத்தி பக்கம் போக மாட்டேன். இப்போ எங்கள் அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, போய் பார்க்கலாமா? மாவளை ஒட்டியாச்சு மம்மி, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஆயாச்சு போல. பாருங்களாம், சூப்பராக தான் ப்ரிப்ரேஷன்லாம் வந்திருக்குது. ரிசல்ட்டை பார்க்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டையை பார்த்திங்கன்னா அங்கே கிடந்துச்சு பாத்திரம் கூட இல்லை, இப்போ தேடி எடுத்தாச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா வெறுங்குழம்பு வச்சுருக்குறாங்க. ஸோ இனி நம்ம சப்பாத்தி போடும்போது நம்ம பார்ப்போம். ஓகே, ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி பூரி இடியாப்பம் இட்லி தோசைலாம் நல்லா பிடிக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எல்லாமே பண்ணுவாங்க, இந்த சப்பாத்தியும் பூரியும் மட்டும் தான் பண்ண மாட்டாங்க. இடியாப்பம் கூட பண்ணிடுவாங்க, சப்பாத்தி மட்டும் தான் வராது. நிறைய நீங்கள் நினைப்பீங்க என்ன ப்ரோ ஹேர்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ப்ரோ என்ன முடிவெட்டலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடலிங்காக முடியெலாம் வளர்க்கலாம், ஃபோட்டோஷூட்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்டுலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரத்துக்கு முடி வளர்த்துட்டு சும்மா மாசாக நிறைய ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவன் தான் சொல்லி இந்த மாதிரி நீ நிறைய முடி வளர உனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு. என்னோட ஹேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டிங்லாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது, நமக்கு நார்மலாகவே நமக்கு ஸ்ட்ரெயிட் முடியலாம். சரி ஓகே, நம்ம சப்பாத்தி நம்ம போடும்போது பார்ப்போம். வயிறு வேறு இப்போ சப்பாத்தி உருட்டினதுல ரொம்ப பசிக்குது, பார்க்கலாம். மம்மி சப்பாத்தி செய்கிறதுக்கு எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்க? ஒரு குத்து தான் எடுத்தம்மா, கொஞ்சம் இல்லை சுற்று உப்பு தண்ணி இல்லை சாதம், கொஞ்சம் உப்பு தண்ணி வச்சு நல்லா இது பதஞ்சு போட்டேன். ஓகே ஓகே, சிரிப்பா தான் மம்மி வருது. அதுக்கப்புறம் உருட்டுறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருக்காங்க. காமெடி பண்ணாம உருட்டும் மம்மி. சோ கைஸ் சம்பவம் ஒன்னு போட்டுட்டாவே அது விரிஞ்சிட்டு போயிட்டு எங்க வீட்டு ஸ்டைல். இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ரை பண்ணுறாங்க. எங்கள் அம்மா மீன் குழம்பு எல்லா குழம்புமே அடிப்படையாக வச்சுருவாங்க, அந்த சப்பாத்தி மட்டும் தான். மம்மி ஆமாம், அது நல்லா கரெக்டு தான், அப்படியே இது பண்ணுங்க. ஸோ கைஸ் நம்ம ஃபைனலாக சப்பாத்திக்கு மாவு உருட்டி மாவு விரிச்சாச்சு. இனி பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல்ல நம்ம போட்டு சப்பாத்தி எடுக்க வேண்டியதான். ஸோ என்னோடய ஆங்கிள் இப்படி இருக்கு நீங்கள் பார்க்கக்கூடாது, ஏன்னா எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் மம்மியோட தான் மம்மி. ஸோ சப்பாத்திலாம் எங்கள் அம்மாவுக்கு சூட ஆசை தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இனிமேல் ட்ரை பண்ண அது வந்துடும். ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பிஞ்சு போன மாதிரி தான் கிடக்கும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இனி லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை கொஞ்சம் விரிச்சு விட்டு அப்புறம் நம்ம இனி சப்பாத்தி ஊற்றி நம்ம கல்லில் போட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். என்னது ரெடி? சப்பாத்தி ரெடி. ஸோ எங்கள் அம்மா இப்போ ஒரு பெரிய செஃப் மாஸ்டராக ஆகிட்டாவ. சூப்பராக வந்து உருண்டை பெருசாக விட்டுறணும், அப்போ தான் சரி. இல்லை மந்த ஆங்கிள் தான், ஆனால் நம்ம என்ன கரெக்டாக நாலு பக்கமும் நம்ம கரெக்டாக உருட்டணும், அப்போ இன்னும் ஷேப் கரெக்டாக வந்துடும். அவ்வளோ நாளைக்கு சரி வந்துடும் பாரு, நாளைக்கு பூரி கூட வரும். அப்போ என்ன வச்சு தான் நீங்கள் எல்லாமே டெஸ்ட் பண்ணுறிய? ஆமாம், கொஞ்சம் போட்டு பார்ப்போம். நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வெறுங்குழம்பும் அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி இருக்குது, அப்புறம் வாழைப்பழம் இருக்குது. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சரி, இப்போ நம்ம ட்ரை பண்ணிடுவோம். எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு மூணு வாய் தந்தாங்க, அடிப்பொழியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி சாப்பிட்னா ஆசை, சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த வெறுங்குளம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இந்த அவியல் கூட்டு மாதிரி நிறையா காய்கறிலாம் போட்டு வச்சுருக்காங்க, அது கூட சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குது. ஒரு காய்கறி வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ லைட்டாக நம்ம காப்பி குடிக்கலாமா? நம்ம டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பர். ஓகே,
அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்க வேண்டியதான் காப்பி அழகா இருக்கு. நீங்கள் நினைக்கலாம் என்னடா சப்பாத்தி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு. அது சில டைம் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது இப்படி தான் அட்ராசிட்டிஸாக இருக்கும். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக ஏதாவது சமையல் பண்ணுவாங்க. ஸோ அது சமையலாம் செமையாக இருக்கும். அதுக்கு டெஸ்டிங் பார்த்திங்கன்னா நான் தான் என்ன வச்சு அவங்க டெஸ்டிங் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அடிப்படையாக இருக்கும். ஸோ நம்ம அம்மா சமைச்சு தரதான டேஸ்ட்டும் அப்படி சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு எங்கள் அம்மாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டெல்லாம் அம்மா அப்பா எப்படி எப்படி சமைச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் இப்படி ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்க்கலாம். பை பை சேஃப் பாருங்கள். பை அம்மி பாய் சொல்கிறேங்க. பை.